மருத்துவ துறையில நடக்கிற மோசடிகள் அப்பப்ப வெளியே தெரிந்தாலும் அது குறித்த விழிப்புணர்வு மக்கள் கிட்ட இல்ல மருத்துவ மாஃபியாக்கள் மேல அரசாங்கமும் அவ்வளவா நடவடிக்கைகளை எடுக்கிறது இல்ல இதன் காரணமாக மக்களோட உயிரோட விளையாடுற பல விபரீதங்களை மருந்து தயாரிக்கிற நிறுவனங்கள் செஞ்சிட்டு வருது என்ன எரிந்தால் காக்கிச்சட்டை மாயா இந்த மாதிரி சில படங்கள்ல இது குறித்த விழிப்புணர்வு தர காட்சிகள் இடம்பெற்றிருக்கு இந்த நிலையில விரைவில் வெளிவர இருக்கிற சதுரன் திரைப்படத்திலையும் மருத்துவ மாபியாக்கள் பத்தின கதையை தான் கையில் எடுத்திருக்காங்க குபேரன் சினிமாஸ் அப்படிங்கிற பட நிறுவனம் சார்பா குபேரன் பொன்னுசாமி தயாரிக்கிற இந்த படத்துடைய கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கிறாரு கே ராஜீவ் பிரசாத் இவரு இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா பாட்ஷா படம் தொடங்கி உதவி இயக்குனராகவும் அதுக்கப்புறம் இணை இயக்குனராகவும் பணிபுரிந்தவர் பிரபல ஒளிப்பதிவாளர் ஆர் என் கே பிரசாந்தோட மகன் இவரு சத்துரன் திரைப்படத்தில ராஜாஜ் கதாநாயகனா நடிச்சிருக்காரு இவர் மூடர் கூடம் திரைப்படத்துல நடிச்சவரு சத்துரன் படத்துல கதாநாயகியா வர்ஷா நடிச்சிருக்காங்க அவங்க கூட காளி வெங்கட் பாபா லக்ஷ்மணன் அத்திக் அகமத் தமிழ் ராஜு ஈஸ்வரன் கையல் தேவராஜ் கௌதம் கிருஷ்ணா உமா மகேஸ்வரன் இவங்க நடிச்சிருக்காங்க ஸ்லம் நாக் மில்லினியர் படத்துல துணை ஒளிப்பதிவாளரா பணியாற்றின மோனிக் குமார் ஒளிப்பதிவு செய்யறாரு யுக பாரதி முத்தமிழ் எழுதின பாடல்களுக்கு ருஷால் சாய் இசையமைக்கிறாரு சதுரன் படம் பத்தி இயக்குனர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா மருத்துவ துறையில நடக்கிற முக்கியமான பிரச்சனை ஒண்ணுதான் இந்த படத்துடைய மையக்கரு பியூட்டி பார்லர் ஒண்ணுல வேலை செய்யற நாயகி வர்ஷா ஆட்டோ ஓட்டுற நாயகனை காதலிக்கிறாங்க ஒரு கட்டத்துல மருத்துவ ரீதியான பிரச்சனை ஒண்ணுல மாட்டிக்கிறாங்க கதாநாயகி அவங்களை இந்த இருந்து கதாநாயகன் எப்படி காப்பாற்றினாரு அப்படிங்கிறது தான் சதுரன் படத்தோடைய கதை இந்த படத்துல ஆட்டோ ஓட்டுனரா நடிக்கிறதுக்காக கதாநாயகன் ராஜாஜ் ஆட்டோ ஓட்ட பயிற்சி எடுத்துக்கிட்டு அவரே ஆட்டோ ஓட்டி நடிச்சாரு மாதிரியே நானும் ஆட்டோ ஓட்டுற கதாபாத்திரத்தை கையில எடுத்திருக்கேன் அந்த படத்தை மாதிரி இந்த படமும் வெற்றி பெறும் அப்படிங்கிற நம்பிக்கையோட சொல்றாரு வஜ்ரம் திரைப்படத்தை தயாரித்த ஸ்ரீராம் சினிமாஸ் பட நிறுவனம் சதுரன் படத்தை அக்டோபர் மாதம் உலகம் முழுசும் வெளியிடுறாங்க